அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் தித்திக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நாம் பிளவ வருடம் 2021 ஆண்டின் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி மாதம் முடிவு பெற்று ஈஸ்வரன் மற்றும் முருகனுக்கு விசேஷமான ஐப்பசி மாதம் பிறக்கப் போகின்றது. இந்த ஐப்பசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால், ரிஷபத்தில் ராகு, கன்னியில் செவ்வாய் புதன், துலாமில் சூரியன், விருச்சகத்தில் சுக்கிரன் கேது, மகரத்தில் குரு மற்றும் சனி பகவான் இணைந்திருக்கின்றார்கள். மேலும் தமிழ் மாதங்களில் ஏழாவதாக வருவது ஐப்பசி மாதம். பருவ காலங்களில் முற்பனி காலம் எனப்படும் பனிப்பொழிவு தொடங்கும் காலமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கின்றது. ஜோதிடவியலில் சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஐப்பசி மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஐப்பசி மாதம் அடைமழை காலம் என்பது பழமொழி. அத்துடன் ஐப்பசி ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் மாதமாகும். இம்மாதத்திற்கு துலாம் மாதம் என்ற பெயரும் உண்டு. இம்மாதத்தில் இந்தியாவின் முக்கிய பண்டிகையான தீபாவளி உள்பட பல்வேறு பண்டிகைகளை நாம் கொண்டாடுகின்றோம். புனிதமான ஐப்பசி மாதம் அனைத்து புனித நதிகளும் தமிழகத்தில் ஓடும் தெய்வீக நதியான காவிரி நதியில் சங்கமிப்பதாக ஐதீகம். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது துலாம் ராசி நவக்கிரகங்களில் சுக்கிரனின் ராசியாகும். காவிரி நதிக்கு நடுவே இருக்கும் ஸ்ரீரங்கம் எனப்படும் திருவரங்கத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ரங்கநாதர் சுக்கிர பகவானின் அம்சம் நிறைந்தவர் ஆவார். இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவாலயங்களில் உள்ள லிங்க திருமேனிக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. உலகில் வாழும் உயிரினங்களுக்கு எல்லாம் உணவளிக்கும் இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாகவே இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகம் செய்கின்றார்கள். இந்த அன்னாபிஷேகத்தை பார்ப்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். இதைத்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று கூறியுள்ளார்கள். மேலும் இந்த ஐப்பசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால், ஐப்பசி 6ஆம் தேதி அதாவது அக்டோபர் 23 அன்று செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். ஐப்பசி 13 அக்டோபர் 30ஆம் தேதி புத பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஐப்பசி 14ஆம் தேதி அக்டோபர் 31 அன்று சுக்கிரன் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஐப்பசி 27 நவம்பர் 13 அன்று குரு பெயர்ச்சி நடக்கின்றது. இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த நவக்கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கிரகங்களின் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது ஜோதிட ரீதியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, வாழ்வில் புதிய திருப்பம் புதிய இனிமை என்றபடி சிறப்பு முன்னேற்றங்களை ஆச்சரியப்படும்படி கொடுப்பதற்காக இந்த ஐப்பசி மாதம் பிறந்துள்ளது. இந்த ஐப்பசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் 6ஆம் இடத்துக்கு அதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார். தனாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தை பார்க்கின்றார். நீச்சம் பெற்ற குரு சனியோடு இணைந்து நீசபங்க ராஜயோகத்தை உருவாக்குகின்றார். எனவே இந்த மாதத்தில் தொழில் உத்தியோகங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஐப்பசி 6ஆம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெற வழி பிறக்கும். பஞ்சமாதிபதி சூரியனோடு செவ்வாய் இணைந்திருப்பதால் பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் வந்து சேரும். குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் வருமானம் ஈட்டும் வாய்ப்பு உருவாகும். ஐப்பசி 7ஆம் தேதி முதல் துலாத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பகவான் பார்க்கப் போகிறார். சனி செவ்வாய் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. தொழில் ஸ்தானத்தில் வீற்றிருக்கும் சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் உள்ள செவ்வாயை பார்ப்பதால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழிலை விரிவு செய்ய நினைப்பவர்களுக்கு பணத்தேவை பூர்த்தியாகும். அஷ்டமாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் ஒரு சில இழப்புகளையும் சந்திப்பீர்கள். சொத்து வாங்கும் போது கவனம் தேவை. ஐப்பசி 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் வருகின்றார். அங்குள்ள சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகின்றார். எனவே கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பற்றிய தகவல் வந்து சேரும்.
ஐப்பசி 14ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 2-7 அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவீர்கள். ஐப்பசி 27ஆம் தேதி குரு பகவான் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இதன் விளைவாக நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது. உங்களுக்கு சகோதரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், களத்திரஸ்தானம் ஆகிய இடங்களில் குருவின் பார்வை பதிவதால் சகோதர ஒற்றுமை பலப்படும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஒரு குழப்பமான நிலை இருக்கலாம். குரு வக்ரநிவத்தி அடைவதால் இந்த மாதத்தின் முதல் பாதியில் நீங்கள் மனதளவில் அதிக உணர்ச்சி வசப்பட்டிருப்பீர்கள். அதிக தனிமையை உணர்வீர்கள். போதிய நண்பர்கள் உங்களுக்கு இருக்க மாட்டார்கள். நீங்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற கடுமையாக உழைக்க வேண்டும். இந்த மேஷராசி பெண்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் பொருளாதாரம் பெருகும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும். நீச்சபங்க ராஜயோகத்தின் பலனால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குருபெயர்ச்சிக்கு பிறகு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் கைகூடும். பணிபுரியும் பெண்களுக்கு பல நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து துணிவுடன் நீங்கள் செயலாற்றுவீர்கள். உங்கள் பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும். முக்கியஸ்தர்களின் அறிமுகமும் அவர்களால் உதவிகளும் கிடைக்கும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு உதவியாக யாராவது ஒருவர் துணை நிற்பார். பகைகள் விலகப் போகின்றது. இந்த மேஷராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தொல்லை தராது. போட்டிகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். உழைப்புக்கு பலன் கிடைக்கும். உங்கள் மீதான மதிப்பு உயரும். சக தொழிலாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத செலவும் ஏற்படும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகும். பெண்கள் சாமர்த்தியமாக பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் இருக்கலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த ஐப்பசி மாதம் அமாவாசை நாட்களில் அசைவ உணவை தவிர்த்துவிட்டு உங்கள் முன்னோர்களை வழிபட முயற்சி செய்யுங்கள். சிவனையும் விஷ்ணுவையும் சனிக்கிழமைகளில் வணங்கி வர முயற்சி செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். பெருமாளை வணங்கி நிதிநிலையில் அதிர்ஷ்டத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஆதரவற்றோர்கள் மற்றும் முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவியும் செய்து வாருங்கள். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்ன என்று பார்த்தால் ஆங்கில தேதியில் அக்டோபர் 21, 22, 28, 29 மேலும் நவம்பர் 8, 9, 13, 14 உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ப்ரௌன் கலர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.